ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆன்லைன் டியூட்டோரியல் சேனல். நான் உங்கள் அரவிந்த் யோகன். இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம ஒரு ஃபென்டாஸ்டிக் கேம் பற்றி பார்க்க போகிறோம். ஆண்ட்ராய்டு மொபைலில் பெஸ்ட்டு கிராஃபிக்ஸோட ரீசெண்டாக லான்ச் ஆகி ரொம்ப வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டுருக்க ஒரு கேம். அந்த கேம் தான் பப்ஜி. இந்த கேம் பற்றி தான் நீ பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிள் வீடியோ தான். இந்த கேமோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோடு பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லாக இது முன்னாடி ஃபுல்லாக கிரிப்டோ நியூஸ் பற்றியே ஃபுல்லாக வீடியோஸ் போட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் ஒரு ரீசெண்டாக ஒரு கேம் வீடியோ போடலான்னு தான், ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. இந்த கேம் விளையாடி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு இந்த கேம் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஃபேஸ்புக் கெஸ்ட்ரோல். இதில் ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக் மூலமாக போங்க, அது மூலம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மூலமாகவும் விளையாடலாம். இதில் கெஸ்ட்ரோல் சூஸ் பண்ணிக்கோங்க. கெஸ்ட்ரோல் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து டீமாகவும் விளையாடலாம், சோலோவாகவும் விளையாடலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன ஆப்ஷன்ஸ்னால் நாங்கள் ட்ரெஸ்ஸு ஒரு மனுஷன் பாருங்கள். இது இந்த கேம் வந்து எதை பேஸ் பண்ணி ரன் ஆகுதுன்னா, முன்னாடி நீங்கள் நிறைய ஹாலிவுட் மூவிஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு 100 or 50 மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்கள ஒரு இடத்துல கொண்டு விடுவாங்க. அது எல்லாரும் ஃபைட் பண்ணி அதில் யாராவது ஒரு ஆள் தான் ஜெயிப்பாங்க. அந்த இது பேஸ் பண்ணி உள்ள கேம் தான் இது. அந்த கேம் தான் இதான். இதில் ஒரு 100 பேர் நமக்கு வருவாங்க. இதில் நம்ம ஸ்குவாடாகவும் போகலாம். இதில் இங்கே பாருங்கள், லெஃப்ட் டாப்பு ஸ்குவாடுன்னு இருப்பாருங்க. டீமாகவும் விளையாடலாம், சோலோவும் விளையாடலாம், ரெண்டு பேரும் விளையாடலாம், எப்படி வேணால் நம்ம விளையாடிக்கலாம். இப்போ ஸ்குவாடுன்னு சூஸ் பண்ணிங்கன்னா இது ஆன்லைன் வேணும், இந்த சாரி இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா தான், இருந்தால் தான் இதுக்கு கேம் ஒர்க் ஆகும். அதான் இல்லாமல் இந்த கேம் வந்து இந்த கேமோட சைஸ் வந்து 690 MB, அதாவது கரெக்டாக அரௌண்டு 700 MB, 690 MB வருது. பொதுவாக நான் வந்து 2G ரேம் உள்ள மொபைலில் செக் பண்ணேன், நல்லாயிருக்கு. 3 டைப் ஆஃப் கிராஃபிக்ஸ் உங்கள் மொபைலுக்கு தக்கன எடுத்துக்கும், லோ, மீடியம், ஹைன்னு இருக்கும். உங்கள் மொபைல் கிராஃபிக்ஸை பொறுத்து, கிராஃபிக்ஸ் கார்டும் ரேமும் ப்ராசஸரும் அதை பொறுத்து அதுவே 3 ஆப்ஷன் காமிக்கும். லோ சூஸ் ஆச்சுன்னா லோ, எல்லாமே பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் இருக்காது. விளையாடி பாருங்கள், நல்லாயிருக்கும், சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்கோலோ கொடுத்து சோலோவோ நீங்கள் தனியாக விளாட்டிங்க, சோலோ கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ப்ளேஸில் கொண்டு விடுவாங்க, பாருங்கள் லோட் ஆகிட்டுருக்கு. நெட்டு கனெக்ஷன் வேணும். நான் இது வந்து ஆர்டினரியாக ஒரு 2GB ரேம், ரொம்ப ஃபீச்சர்ஸ்லாம் இல்லாத ஒரு மொபைலில் தான் அது செக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதாவது என்னோடய மொபைல் Moto G3, இதில் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இதில் 3 ஆப்ஷன். இது வந்து பஞ்சு பண்ணுறதுக்கு, இது வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு, ஷூட் பண்ணுறதுக்கு, இது படுத்து ஷூட் பண்ணுறது, இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து இது நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன், நம்மளை இது மேலே ரன் பண்ணுறதுக்கு இது. வாஸ்டாக ரன் பண்ணோன்னா அப்படி ஸ்க்ரோல் பண்ணி மேலே அப்படி அழுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா வாஸ்டாக அது ஓடிக்கிட்டுருக்கோம். இதில் என்னென்ன இதுன்னா, இது இந்த டைம் செகண்ட் நான் ஓடிட்டுரு பாருங்கள். இந்த செகண்ட் முடிஞ்சதும் ஒரு ஹெலிகாப்டரில் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க, ஒரு இடத்துல போய் விடுவாங்க. அந்த இடத்துல நம்ம போய்கிட்டோன்னா இங்கே பாருங்கள், இப்போ ஜாயின் 100 பேர் இருக்காங்க. என்ன செட்டாக இப்போ ஒரு ஆளாக நம்ம கொல்லணும். இந்த பாருங்கள், நம்மளை அடிக்கிறாங்க, அடித்தோன்னே பவர் குறை. இது பாருங்கள், சரி இவன் பாருங்கள் ஒரு கேபின் போயாச்சு. டைம் செகண்ட் இதை வந்து ஒரு மேப்பு சைடில் மேப் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அது எந்த இடத்துக்கு போயிட்டுருக்குன்னு காமிக்கும். லைவ் லொக்கேஷன் வந்து இதாகும். நான் வந்துட்டுருக்கு பாருங்கள், இந்த பிளைன் வந்துட்டுருக்கு. எந்த இடம்னு பாருங்கள், இங்கே இதில் பார்த்தாலே தெரியும், ஸ்கூல் எல்லாமே இருக்குது. இங்கே எந்த லொக்கேஷனோடு போயிட்டுருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மேப்பில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஜம்புன்னு காமிக்குது, நம்ம ஜம்ப் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா நீங்களும் குதிக்கலாம். குதிச்சதும் கொண்டு ஒரு இடத்துல கொண்டு கீழே கொண்டு விடுவாங்க பேராஷூட் மூலமாக. அங்கேருந்து நம்ம போய் என்ன பண்ணோன்னா, நம்ம ஒரு அங்கேருந்து பக்கத்தில் ரூமோ எல்லாம் இடமோ இருக்கும்போது அங்கே போய் நம்ம கன்ஸு ட்ரெஸ்ஸு எதெல்லாம் தேவையோ, நம்ம அதாவது ஃபைட் பண்ணுறதுக்கு சேஃப்டிக்கு எதெல்லாம் தேவையோ எல்லாமே அங்கங்கே இருக்கும். அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். கீழே வந்து இது வந்து நம்ம எனர்ஜி பவர், எவ்வளோ எனர்ஜி இருக்குது அதெல்லாம் வந்து ஷோன் பண்ணுவாங்க. இது வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண மூவிங் இது பண்ணுறது. பேராசூட் ஓப்பன் ஆகிட்டு நம்ம லாஞ்ச் கீழே இறங்குவோம். அதே மாதிரி தண்ணிக்குள்ளெலாம் இறங்கினா நீந்தி போகலாம். இன்னர் ஸ்விம்மிங், அவுட்டர் ஸ்விம்மிங் இதே மாதிரி பட்ட நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது.
எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நல்லா புரியும். பாருங்க, சரி நம்ம லான்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பக்கத்தில் வந்தாச்சு. அவ்வளோதான். இது இந்த சைடு நம்ம சூஸ் பண்ணோன்னா கேமரா லொக்கேஷன் பாருங்கள். இது என்னோட, இது வந்து லோ கிராஃபிக்ஸ் தான். நீங்கள் இது ஹை கிராஃபிக்ஸ்னால் உங்களுக்கு இது ரொம்ப இன்னும் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். நீங்கள் வச்சு இப்போ உள்ள மொபைல்ஸ் எல்லாமே ஹை கிராஃபிக்ஸ் இருக்கும். பாருங்கள், நான் இப்போ ஒரு இந்த ரூமுக்குள்ளே போகிறேன். இந்த கேம் போர் அடிக்காது, ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நீங்கள் விளையாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு டைமும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு டைம் இங்கே நம்ம ஷூட்லாம் பண்ணுவாங்க, நம்ம வந்து அதிலேருந்து சேஃப்டியாக தப்பிச்சு போனோம். அதேமாதிரி ஒவ்வொரு ட்ரிப்பும் பிளேன்லேருந்து நம்மளை கொண்டு கீழே விடும்போது வேறு வேறு பிளேஸுக்கு தான் கொண்டு விடுவாங்க. பாருங்கள், நம்ம இப்போ உள்ளே போகிறோம். எல்லாமே ரியலாக உள்ள கேம் மாதிரி தான் இருக்கும். இப்போ க்ளோஸ் கொடுத்துட்டோன்னா டோர் க்ளோஸ் ஆகிரும், ஓப்பன் கொடுத்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகும். இப்போ அந்த ரூமுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ரூமில் எதுவும் இல்லை. சரி, நம்ம எதோ அந்த ரூமில் எதுவும் இருந்துச்சுன்னா அந்த சிக்னல் வரும். நமக்கு இங்கே அங்கே வந்து கன் இருக்குது இல்லைன்னா பேக் இருக்குது அப்படின்னு சிக்னல் காமிப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து மேலே கன் இருக்குது நம்ம எடுப்போம். ஃப்ரெண்டில் மூவ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஃபஸ்ட்டு விளையாடும்போது, நான் இது வந்து இப்போ தான் ஒரு இன்றைக்கி தான் இன்ஸ்டால் பண்ணேன், கொஞ்சம் விளையாட கஷ்டமாக இருக்கும். இது பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா விளையாடிட்டுருக்காங்க, நல்லா வாஸ்ட்டாக நம்ம மற்ற கேம்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு விளையாடுவீங்களோ அதே அளவுக்கு இதுவும் ஈஸியாக விளையாடலாம். என்ன காமிக்குது பார்த்தீங்களா, கன் இருக்குது. நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கணும் எதெல்லாம் தேவையோ நமக்கு சேஃப்டிக்கு. பேக்கு இதுவும் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பேக் எடுத்தாச்சு. எடுத்துக்கிட்டு நம்ம இது எதுக்கு நம்ம எடுக்கிறோன்னா, அடுத்து நம்ம போய் வெளியே போகும்போது நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. அந்த அட்டாக் பண்ண டைம் நம்மளும் திரும்ப அட்டாக் பண்ணோம், நம்மளை சேஃப்டி பேக் வேணும், அதுக்கு யூஸ் பண்ணிடலாம். கன்னெலாம் இருக்குது. சரி, நம்ம எல்லாம் எடுத்தாச்சுன்னா வெளியே போய்க்கலாம். வெளியே, சரி இதில் வெளியே போக முடியலை. சரி, ரிட்டன் வந்துக்கிடுங்க. ரிட்டன் வந்தாலேயே போய்க்கோங்க. நம்ம பாருங்க, ரெட் ஸ்டோன் ஹேட் ஸ்டார்டட், அதாவது ரெஸ்டோன் இந்த ஸ்டோன் ஸ்டார்டட் ஆகிட்டுனா உங்களை சுற்றி எங்கேயோ அட்டாக் நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம். வெளியே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் வேறு கன் வச்சு யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த குரூப்பை ஒருத்தராக கொல்லணும். இங்கே பாருங்கள், டாப்பில் பாருங்கள், இன்னும் தொண்ணூறு பேர் தான் இன்னும் உயிரோடு இருக்காங்க. கடைசியாக யார் உயிரோடு இருக்கா அவங்க தான் வின்னர். அதுதான் இந்த கேம்ஸ். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விளையாடி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.